கிருபை மற்றும் வேதமாணிக்கம் ஊழியம் செய்த ஒவ்வொரு பணித்தலங்களுக்கு நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு திருச்சபை புத்தளம். கன்னியாகுமரி அத்தியட்சாதீனத்தில் ஒரு பெரிய சபையாக இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு திருச்சபை தான் இந்த புத்தளம் திருச்சபை. இன்னைக்கு புத்தளம் திருச்சபையோடைய சேகரித்து போதகர் ரெவரன் ஜப சுஜி அவங்க நம்மளோட இருக்காங்க. இங்கே இந்த திருச்சபை எப்படி உருவாச்சு, எப்படி இவ்வளோ பெரிய திருச்சபையாக இங்கே இப்போ சிறந்திருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம சுஜி ஐயா அவங்க கிட்ட கேட்போம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் தென்னிந்திய திருச்சபை புத்தளம் சார்பிலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புத்தளம் திருச்சபையினுடைய வரலாற்று சுருக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். புத்தளம் கடற்கரை பகுதியான ஒரு கிராமம். இந்த கடற்கரை பகுதியிலே, இந்த கிராமத்திலே வாழ்ந்தவர்களில், அந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர்களில் ஒருவர் இளைய பெருமாள். 1806 ஆண்டிலே ரிங்கிள் தொபையர் மயிலாடி திருச்சபைக்கு வருகிறார்கள். 1808-09 வருடங்களிலே இங்கிருந்து இந்த இளைய பெருமாள் அவர்கள் மயிலாடி சந்தைக்கு வியாபாரத்திற்காக சென்று வருகிறார்கள். அப்படி சென்று வருகிற போது மயிலாடி சந்தையில் வைத்து மகாராஜன் வேதமாணிக்கம் அவர்களோடு கூட பழகுகிற ஒரு வாய்ப்பை இந்த இளைய பெருமாள் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இயல்பாகவே மகாராசன் வேதமாணிக்கம் ஐயர் சுவிசேஷத்தை பிறருக்கு சொல்லி வருகிற அந்த சிறப்பின் அடிப்படையில் இந்த இளைய பெருமாளோடும் சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் கிறிஸ்தவர்களாகி, அந்த இளைய பெருமாள் இங்கு வந்து அவருடைய குடும்பத்தாருக்கு நற்செய்தி சொல்லி, வேதமாணிக்கம் ஐயர் அங்கிருந்து இங்கு வந்து, ரிங்கிள் தொபை ஐயர் அங்கிருந்து மயிலாடியிலிருந்து வந்து நற்செய்தியை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே சுமார் 54 பேர் 1809 வருடத்திலே கிறிஸ்துக்களாக வந்திருக்கிறார்கள். அந்த சமயத்திலே வேதமாணிக்கம் ஐயர் அவர்களுடைய உதவியோடு கூட இளைய பெருமாள் அவர்களுக்கு வேதமாணிக்கம் என்கின்ற பெயரிலே திருமுழுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தம்பி எசக்கிமுத்து அவர்களுக்கு ஈசாக்கு என்கின்ற பெயரிலே திருமுழுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஈசாக்கினுடைய நிலம்தான் இப்பொழுது இந்த ஆலயம் இருக்கிற இந்த இடம். இந்த இடத்தை ஈசாக்கு அவர்களிடத்திலிருந்து வாங்கி இந்த இதிலே ஒரு திருச்சபையை 1809 துவங்கி 1810 முடித்திருக்கிறார்கள், கட்டி முடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு எளிய ஆரம்பத்தோடு ஆரம்பித்த இந்த திருச்சபை இன்றைக்கு வளர்ந்து மிகவும் சிறப்பான ஒரு திருச்சபையாக, தென்னிந்திய திருச்சபை குமரி பேராயத்திலே ஒரு சிறப்பான சேகரமாக வளர்ந்திருக்கிறது. இந்த திருச்சபையினுடைய வருடங்கள், பழக்க வருடங்கள் 210 வருடம். முதல் ஆரம்பித்த ஆலயம் மகாராஜன் வேதமாணிக்கம் ஐயர், இளைய பெருமாள் வேதமாணிக்கம் இவர்களெல்லாம் சேர்ந்து ரிங்கிள் தொபை ஐயருடைய உதவியோடு கூட கட்டப்பட்ட அந்த ஆலயம். அதை தொடர்ந்து இது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கிற ஆலயம் 3வது ஆலயம். அநேக மக்கள் இங்கு வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மகாராஜன் வேதமாணிக்கம் அவர்களுடைய நற்செய்தி பணி, ரிங்கிள் தொபை ஐயருடைய நற்செய்தி பணி இன்றைக்கு ஆலம் மரம் போல் விழுதுவிட்டு இந்த பகுதியிலே படர்ந்திருக்கிறது. கடவுளுக்கு நான் நன்றிகளை குறிக்கொள்கிறேன். நன்றி. நீங்க அந்த சர்ச்சுக்கு உள்ளால பாத்தீங்கன்னா சீலிங்கை தாங்கி நிற்கிற தூண்கள் எல்லாம் முழு பனை மரத்தினால செய்யப்பட்டது. பெருமளவுல காண கிடைக்காத ஓல்ட் என்ஜினியரிங் டிசைன் இது. பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, இதோட ஸ்ட்ரெங்க்தும் ரொம்பவே சூப்பர் தான். புத்தளம் பெயரே வித்தியாசமா இருக்குல்ல. தாமரகுளம் ஊருக்கு பக்கத்துல பழைய உப்பளம் இருந்தது. பிரிட்டிஷ் காலத்துல இங்க புதிய உப்பளம் உருவாக்கப்பட்ட போது இந்த இடம் புத்தளம்ங்கிற பெயரை பெற்றது. 1724 இங்க வந்து குடியேறின அழகிய நம்பி என்பவரோட குடும்பத்துல 4வது தலைமுறையா வந்தவங்க தான் நம்ம இப்ப புத்தளம் போதகர் மூலமா கேள்விப்பட்ட இளைய பெருமாளும் அவரது பிரதர் எசக்கி முத்துவும். ரிங்கல் தோபே வேதமாணிக்கம் குடும்பத்தார் அல்ல, 10 பேருக்கு மயிலாடியில வச்சு பேப்டிசம் கொடுத்தார்ல, அதுல வேதமாணிக்கமாக மாறின இந்த இளைய பெருமாளும் ஒருவர் என்பது கூடுதல் செய்தி. இங்க முதன் முதலாக பனை ஓலையால கூரை அமைத்து கட்டப்பட்ட ஆலயத்தோட வேலையை செய்து முடித்தது மயிலாடி வேதமாணிக்கத்துடைய உறவினரான ஞானமுத்து என்ற பெருமாள், அவங்க குடும்ப தலைவர். மட்டும் இல்ல, 1810 இருந்து 1812 வரைக்கும் மகராசன் வேதமாணிக்கத்துடைய மகன் தேவ சகாயம் தான் இந்த புத்தளம் சபையுடைய ஊழியராக இருந்திருக்கிறார். இந்த திருச்சபை தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். இளைய பெருமாள் அவர்களுடைய விசுவாசத்தினாலே
திருச்சபைக்குள்ளால வந்து அநேகம் பேர் அதுக்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இப்படி ஒரு தலை சிறந்த சபையாக இருக்கிறது இந்த புத்தளம் திருச்சபை. மயிலாடியிலிருந்து புத்தளம் வரணும்னா மணக்குடி வழியா தான் வரணும். அங்க பேக் வாட்டர்ஸ் அதாவது காயல் இருக்குது, அதை கடக்கிறதுக்கு இப்போ பாலம் கட்டப்பட்டிருக்கு. பழைய பாலம் சுனாமியில டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் கட்டப்பட்டிருக்கிற அழகான புதிய பாலத்தை தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். ஆனா அப்போ ரிங்கல்தோவை புத்தளத்துக்கு வரும்போது இந்த காயலை கடக்கிறதுக்கு போட் பயன்படுத்தப்பட்டது. அப்படி போட் மூலமா இதை கடக்கிறதுக்கு உதவி செய்தவர் மணவாளபுரம்ங்கிற இடத்தை சேர்ந்த நல்ல பெருமாள். அவர் ரிங்கல்தோவை கொடுத்த செய்தியால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நல்ல தம்பி என்னும் பெயர்ல மணவாளபுரத்தின் முதல் விசுவாசியா மாறினாரு. புத்தளம் ட்ரிப் நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். சரி, நம்மளோட மெயின் ஸ்டோரிக்கு போலாமா? கர்னல் மெக்காலேய கொலை பண்றதுக்காக கொச்சி திவானும் வேலு தம்பியும் அவங்க படைகளோட சேர்ந்து அவர் தங்கி இருந்த போல்காட்டி பேலஸ சுத்தி வளைச்சாங்கன்னு நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம். கர்னல் மெக்காலேயோட பேலஸ சூழ்ந்து கொண்ட படைகள் அவரோட பாடி கார்ட கொலை பண்ணாங்க. மெக்காலேக்கு எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. இந்த ஆபத்தான சூழ்நிலையில அவர்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு போர்ச்சுகீஸ் கிளர்க் அந்த படைகளுக்கு தெரியாம அவங்க இல்லாத ஒரு பக்கமா அந்த பேலஸ விட்டு வெளியே கொண்டு வந்து ஒரு போட் மூலமா அவரை தப்பிக்க வச்சாரு. நமக்கு தெரியும்ல, கொச்சி வந்து சரவுண்டட் பை வாட்டர்ஸ், அதுலயும் இந்த போல்காட்டி ஒரு ஐலண்ட், அங்க சுத்திலும் தண்ணி இருந்ததுனால அங்க இருந்த ஒரு படகுல ஏறி கர்னல் மெக்காலே தப்பிச்சு போயிட்டாரு. உள்ள வந்த அந்த படைகள் மெக்காலே அங்க காணாததுனால ரொம்ப கோபம் அடைஞ்சாங்க. அந்த பங்களாவை சூறையாடி அங்க இருந்த நிறைய சர்வன்ஸ கொன்னு போட்டுட்டு போயிட்டாங்க. தப்பிச்ச மெக்காலே சென்னை கவர்னருக்கு ஒரு நியூஸ் அனுப்பினாரு. உடனே அவர் மலபார்ல இருந்து ஒரு படைய கொச்சிக்கும் திருச்சி பாளையங்கோட்டை இலங்கை படைகளை ஆரல் வாய்மொழிக்கும் அனுப்பினாரு. இப்போ வேலு தம்பிக்கும் கொச்சி திவானுக்கும் ரொம்ப பிரச்சனை ஆயி போச்சு. இதனால வேலு தம்பிக்கு பிரிட்டிஷ் பீப்புள் மேலையும் கிறிஸ்தவங்க மேலையும் கோபம் ரொம்ப அதிகமாச்சு. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, மயிலாடியில கிறிஸ்தவரான வேதமாணிக்கம் உளவு வேலையில ஈடுபட்டு வெள்ளக்காரங்களுக்கு ஆதரவா இருக்காரு அப்படின்னு ஒரு தகவலை பரப்பி வேதமாணிக்கத்தையும் அவருடைய குடும்பத்தினரையும் கொன்னு போட்டுருங்கன்னு அரசு அதிகாரிகளுக்கு ஆர்டர் கொடுத்தாரு. இந்த செய்தியை கேட்ட வேத மாணிக்கம் ரொம்ப கலங்கி போனாரு. ஆண்டவருக்காக நான் நிக்கிறேன், எனக்கு இவ்வளவு கஷ்டமான்னு சொல்லி கண்ணீர் விட்டாரு. அவருடைய குடும்பமும் எல்லாருமா சேர்ந்து ஆண்டவருடைய பாதப்படியில கிடந்து அழுது ஜோம் பண்ணாங்க. நிறைய நேரம் எப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் நம்முடைய பிரேயர்ஸுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாரு. இத வேத மாணிக்கத்தோட லைஃப்லயும் நம்ம பாக்கலாம். எதிரிகள் கிட்ட இருந்து தங்களை காப்பாத்துறதுக்காக ஜபம் பண்ணிட்டு இருந்தார் வேத மாணிக்கம். ஆனா நடந்தது என்ன தெரியுமா, அந்த படைகள் வந்து அவருடைய வீட்டை சுத்தி வளைச்சு அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. வேதமாணிக்கம் கலங்கி போனவரா அவங்க கிட்ட பேசினாரு. நான் எந்த தப்புமே செய்யல, நீங்க என்ன எப்படியாவது விட்டுருங்க அப்படின்னு கேட்டாரு. ஆண்டவர் அவருடைய பிரேயர்ஸுக்கு எப்படி ஆன்சர் பண்ணாரு தெரியுமா? பிடிச்சிட்டு போன அந்த படைகளோட உள்ளத்தை அவர் மாத்தினாரு. அவங்க வேதமாணிக்கம் கிட்ட சொன்னாங்க, நாங்க ஒண்ணு பண்றோம், நீங்க எங்கேயாவது ஓடி போய் ஒழிச்சுக்கோங்க, நாங்க உங்களை மிஸ் பண்ணிட்டோன்னு எங்க தலைவர் கிட்ட சொல்லிக்கிறோம் அப்படின்னு அவரை காப்பாத்த வச்சுட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. மயிலாடியில இருக்கிறது சேஃப் இல்லைன்னு வேத மாணிக்கம் பக்கத்துல இருக்கிற மருந்துவாழ் மலைக்கு போய் அங்க தலைமறைவா இருந்தாரு. எவ்வளவு கஷ்டம் இல்ல, அந்த மலையில புல் புதருக்கு நடுவுல முழங்கால் போட்டு எங்களோட மக்கள் அங்க மயிலாடியில இருக்காங்க, அவங்களையும் காப்பாத்துங்கன்னு பகலெல்லாம் பிரேயர் பண்ணுவாரு. இரவு நேரங்கள்ல யாருக்கும் தெரியாம அவருடைய வீட்டுக்கு வந்து அவருடைய ஃபேமிலி பீப்புளை பார்த்து அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து இந்த கஷ்டம்லாம் எங்களை விட்டு நீங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாரு. இப்படி சில நாட்கள் மருந்துவாழ் மலை, அப்புறம் சில நாட்கள் பர்வதாமலை அப்படின்னு மாறி மாறி தலைமறைவா வாழ்ந்துட்டு இருந்தாரு வேதமாணிக்கம். இந்த சூழ்நிலையில தான் பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் ட்ராவாங்கூர் நாட்டுக்கும் பகை ரொம்ப முத்தி போய் அது பெரிய வாரா மாறிச்சு. வேலு தம்பி ரொம்ப அதிகமா ஆங்கிலேயரை எதிர்த்து போராட ஆரம்பிச்சாரு. வேத மாணிக்கத்தை எங்க பார்த்தாலும் அந்த இடத்திலேயே அவரை கொன்னு போட்டுருங்கன்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் வேற போட்டிருந்ததுனால வேத மாணிக்கத்தோட ஃப்ரெண்ட்ஸ்லயே சிலர் அவருக்கு விரோதிகளா மாறிட்டாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல குடும்பத்தை மட்டும் இங்க வச்சுட்டு தான் மட்டும் தலைமறைவா இருக்கிறது நல்லது இல்லைன்னு அவர் ஃபீல் பண்ணதுனால இத
பத்தி குடும்ப தலைவர் ஞானமுத்து கிட்ட கேட்க அவரும் நீங்க ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. அதனால தன்னுடைய வீட்டு பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல புதைச்சு வச்சுட்டு அவருடைய வீட்டுல உள்ள பெண்கள் பிள்ளைகள் நெருங்கிய குடும்பத்தினர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு இரவோட இரவாக மருந்து வாழ்மலைக்கு போனாரு. நாணல் புல் இருந்த ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல குடும்பத்தோட தங்கி இருந்தாரு. ஃபேமிலியோட இப்படி ஒரு இடத்துல இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல, ஆண்டவருக்காக இந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கினாரு. ஆனா அந்த வேளையிலும் பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்றதுக்கு அவர் தவறவே இல்ல. எந்த நேரமும் திருச்சபையையும் தன்னுடைய மக்களையும் காப்பாத்துமாறு அவர் ஆண்டவர் கிட்ட கேட்டுட்டே இருந்தாரு. இப்படி 40 நாட்கள் அவங்க காட்டுல மறைஞ்சு வாழ்ந்தாங்க. காட்டுல சரியான சாப்பாடு கூட கிடைக்காதுல, ஃபேமிலி மெம்பர்ஸ் வேற பாத்துக்கணும். வேதமாணிக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில காட்டுல அலைந்து ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போய் பர்வதாமலைக்கு போற வழியில மத்தியான நேரத்துல ஒரு மரத்துல சாஞ்சு கண்ணயர்ந்து அப்படியே தூங்கிட்டாரு. கூட போன மாசிலாமணியாக மாறின சிவகுருநாதன் ஒரு புக் படிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அப்போ வேதமாணிக்கத்துடைய கனவுல ஒளிமயமான ஒருத்தர் தோன்றி, இன்னும் 3 நாட்கள்ல இருள் விலகி ஒளி பிறக்கும், துன்பங்கள் எல்லாம் விலகி இன்பம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. கண் விழித்து பார்த்த வேதமாணிக்கம் ரொம்ப சந்தோஷத்தோட இந்த செய்திய மாசிலாமணி கிட்ட சொன்னாரு. ரெண்டு பேரும் கர்த்தருக்கு நன்றி சொன்னாங்க. பிரிட்டிஷ் படை ஆரல்வாய் மொழிய கடந்து ட்ராவாங்கூர்க்குள்ள நுழைஞ்சு கடுமையா சண்டை போட்டாங்க. வேதமாணிக்கம் தான் மறைந்திருந்த மலையிலிருந்து இறங்கி பாளையங்கோட்டையிலிருந்து ரிங்கல் தொபைய பாத்துட்டு வரலாம் சொல்லி ஆரல்வாய் மொழி கோட்டை வழியா போனாரு. அப்போ ஆரல்வாய் மொழியிலிருந்து ஒரு பிரிட்டிஷ் படை தலைவன் கையில வேத புத்தகத்தோட நிற்கிற ட்ராவாங்கூர் நாட்டை சேர்ந்த ஒருத்தரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அவர்கிட்ட வேதமாணிக்கம் தன்னை பத்தின எல்லா செய்தியையும் சொல்லவும் அந்த தளபதி, நீங்க இங்க வர்றது நல்லது இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் மலையிலே மறைஞ்சிருங்க, இல்லனா உங்க ஃபேமிலியோட பாளையங்கோட்டைக்கு போயிடுங்கன்னு சொன்னாரு. அதனால மறுபடியும் மலைக்கு போய் 3 நாட்கள் குடும்பத்தோட மறைந்து வாழ்ந்தாரு. நாகர்கோவிலுக்கு பக்கத்துல ஒழுகினசேரின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கதான் இந்த இங்கிலீஷ் படைக்கும் மன்னர் படைக்கும் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. இதுல மன்னர் படை தோத்து போச்சு. அந்த ராஜா தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பிரிட்டிஷ் படைகள் கிட்ட போய் சரணடைஞ்சாரு. அவங்க வேலு தம்பிய மட்டும் எங்க கிட்ட கொடுத்துருங்க, உங்களை நாங்க விட்டுறோம்னு சொன்னாங்க. அதுக்கு மன்னரும் ஒப்புக்கொண்டார். இப்போ வேலு தம்பிய யாராவது பிடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு 50,000 rupees கொடுக்கறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இதனால வேலு தம்பி எங்கேயுமே தப்பி போக முடியாதபடி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அங்கங்கயா மறைஞ்சிருந்த வேலு தம்பி கொட்டாரக்கரைக்கு பக்கத்துல ஒரு டெம்பிள்குள்ள மறைஞ்சிருக்கும் போது பிடிப்பட்டாரு. ஆனா பிரிட்டிஷ் படையால சாக கூடாதுன்னு தன்னுடைய வாழை நட்டு அதுலயே அவர் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக ட்ரை பண்ணாரு. பட் அதுவும் ஃபெயிலியர் ஆச்சு. ரொம்ப வேதனைப்பட்டு இருந்த அவரை அவருடைய தம்பி கொலை செய்து இப்படி வேலு தம்பியோட லைஃப் எண்ட் ஆச்சு. இன்னொரு திவானான கொச்சி திவான் அவரே போய் பிரிட்டிஷ் படைகள் கிட்ட சரணடைஞ்சாரு. இப்படி நாட்டுல கலகமும் போரும் உண்டாரதுக்கு காரணமா இருந்த 2 திவான்களும் அடக்கப்பட்டு நாட்டுல அமைதி திரும்பிச்சு. அது மட்டும் இல்ல, கிறிஸ்தவங்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் குறைஞ்சது. வேதமாணிக்கமோட கனவுல ஆண்டவர் அவருக்கு சொன்னபடி 3 நாட்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்தது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின வேதமாணிக்கம் குடும்பத்தோட மலையிலிருந்து இறங்கி மயிலாடிக்கு வந்தாரு. இந்த நல்ல செய்திய பாளையங்கோட்டைக்கு போய் ரிங்கல் தோபை கிட்ட தெரிவித்தார். அதனால ரிங்கல் தோபையும் மயிலாடிக்கு திரும்பி வந்து மக்களை சந்தித்தார். மயிலாடியில ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுறதுக்கு பெரிய தடையா இருந்தது வேலு தம்பி. இப்ப அவர் கொல்லப்பட்டாச்சு. கர்னல் மெக்காலே கொல்லத்துல தங்கி இருந்தாரு. ரிங்கல் தோபே கொல்லத்துல போய் மறுபடியும் மெக்காலைய சந்திச்சு எப்படியாவது மயிலாடியில எங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டாங்கன்னு கேட்டாரு. இப்பவாவது இவங்களுக்கு ஆலயம் கட்டுறதுக்கான பெர்மிஷன் கிடைச்சதா இல்லையான்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். வேதமாணிக்கமும் அவருடைய குடும்பமும் கஷ்டப்பட்ட போது அவருடைய குடும்பத்திலேயே சிலர் அவங்கள பிரச்சனையா தான் நினைச்சாங்க. நமக்கும் கஷ்டம் வந்துருமோன்னு பயந்து ஒதுங்கிக்கிட்டாங்க. அதனால இவங்க மயிலாடியில இருக்க முடியாம மலையில ஒளிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. டியர் சில்ட்ரன், நமக்கு சின்ன வயசுல இருந்தே டீச் பண்ணப்படுற ஒரு மாரல் வேல்யூ ஷேரிங் இல்லையா? ஷேரிங்னா என்னன்னு நீ நினைக்கிற? பொருட்களை கொடுக்கறது மட்டுமா? இல்லவே இல்ல. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், உன்னுடைய ரிலேட்டிவ்ஸ், உன்கிட்ட பழகுறவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா நீ தான் முதல் ஆளா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்கள கேர் பண்ணணும், அவங்க கூட சேர்ந்து அந்த கஷ்டத்துல பங்கெடுக்கணும்.
சரி, மத்தவங்களுக்கு ஷேர் பண்றது இருக்கட்டும். உன்னுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட நீ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சந்தோஷமா இருக்கிறியா? உன் சொந்த சகோதரனை நேசிக்க முடியாத நீ மத்தவங்க மேல எப்படி அக்கறை காட்ட முடியும்? இதுதான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி வைக்கிற க்வெஸ்சன். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களை ஷேர் பண்ண முடியாத உன்னால நாளைக்கு பெரிய பெரிய விஷயங்களை ஷேர் பண்ணவே முடியாது. ரிங்கிள் தோபே தன்னுடைய தங்கையான அண்ணாவுக்கு இந்தியால இருந்து நிறைய கடிதங்கள் எழுதியிருக்காரு. சில லெட்டர்ஸ் தன்னோட பிரதருக்கும் எழுதியிருக்காரு. அப்ப இருந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் டெலிகாம் ஃபெசிலிட்டிஸ்ல அவரோட லெட்டர்ஸ் அங்க போய் கிடைச்சதா, எத்தனை நாளுக்கு அப்புறம் கிடைச்சது அப்படிங்கறதெல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா தன்னோட எல்லா ஃபீலிங்ஸையும், ஹாப்பினஸ், டிப்ரெஷன், வெற்றிகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணது அவரோட சிப்லிங்ஸ் கிட்ட தான். ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனா அந்த லெட்டர் ரைட்டிங் அவருக்கு இருந்திருக்கு. தரங்கம்பாடியில அவர் தமிழ் படிச்சுட்டு இருந்தப்போ இந்தியால அவருடைய சண்டே எப்படி இருக்குங்கறத தங்கை அண்ணாவுக்கு எழுதி இருக்கிறார். படிக்கும் போதே அப்படி ஒரு உறவு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு நம்ம உணர முடியும். லெட்டர் டேட்டட் 11/2/1805. எனக்கு சொந்தமான டியர் அண்ணா, 2 times ஏற்கனவே லெட்டர் எழுதினேன். இப்போ 3rd time டானிஷ் கப்பல்ல இந்த லெட்டரை அனுப்புறேன். குடும்பத்துல இருந்து ஒரு லெட்டர் வராதான்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு மண்டே, நேற்றைய ஹாப்பனிங்ஸ உங்களுக்கு எழுதுறேன். காலையில 5 மணிக்கு நான் கண் முழிச்சேன். என் கூட மஸ்கிட்டோஸும் முழிச்சிருச்சு. பெட்ல இருந்து எழுமினப்போ எனக்கு அம்மாவோட ஞாபகம் ரொம்ப வந்தது. என்னால அதை டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. அப்போ சர்வன்ஸ் கதவை தட்டி பராபரன் ஸ்தோத்திரம்னு விஷ் பண்ணாங்க. அதுக்கு ரிப்ளையா நான் கைகளை உயர்த்தி ஆசீர்வாதம்னு சொல்லணும். டைனிங் டேபிள்ல டீ, பிரெட் அண்ட் பட்டர் இருந்தது. டீ மட்டும் குடிச்சிட்டு 7:00 தமிழ் சர்வீஸுக்கு ஃபாஸ்டா போனோம். தென் போர்ச்சுகீஸ் சர்வீஸ், அது நல்லா இருக்கும். 4 hours அங்க அட்டன் பண்ணிட்டு 11:00 டயர்டா வீட்டுக்கு வந்து 1 மணி வரைக்கும் தூங்குவேன். அப்புறம் லஞ்ச், அரிசி சாதம், தாளித்த குழம்பு, அதோட நீண்ட முகம் கொண்ட சிறிய பறவை, அது எங்களோட ஃபேவரேட் ஃபுட். லஞ்சுக்கு பிறகு மறுபடியும் சர்ச்சுக்கு போய் சில்ட்ரனுக்கு 2 services நடத்துவேன். அதுக்கப்புறமா இந்த கேம்பஸ்ல நடந்து ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்போ இந்த இடம் எனக்கு கெத்சமனையா இருக்கும். நேச்சரை அட்மயர் பண்ணிட்டே பாட்டு பாடுவேன், இல்ல நம்ம ரட்சகரோட பேசுவேன், மரங்களுக்கு நடுவுல கொஞ்ச தூரம் நடப்பேன். ஆஃப்டர் தட் வீடு திரும்புவேன். சண்டேஸ் இதுதான் என்னோட ரூட்டீன் லைஃப். நைட் டின்னர் என்ன? அதே சாதம், குழம்பு, நீண்ட முகம் கொண்ட சிறிய பறவை. ஃபைனலி ஜெபம், பிரிந்து வந்திருக்கிற அன்புக்குரியவங்களை நினைச்சு பாக்குறது, பெட்ல படுத்து தூங்குறது. வண்டர்ஃபுல் லைஃப்ல 1000 kisses டு மை பேரண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ். இப்படி கடிதத்தை முடிக்கிறார் ரிங்கல் தௌபே. தம்பி ஏர்னஸ்டுக்கு எழுதின கடிதத்துல தன்னோட ஃபியூச்சர் மிஷினரி பிளான்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணதோட அவனுக்கு தேவையான அட்வைஸும் பண்ணிருக்காரு. நான் உனக்கா ஜோம் பண்றேன், நீயும் எனக்கா ஜோம் பண்ணுன்னு என்கரேஜ் பண்ணிருக்காரு. ஒரு சிலர் ஒன்லி சைல்டா இருப்பீங்கல்ல, உங்களுக்கு பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் நமக்கு பிரதர்ஸையோ சிஸ்டர்ஸையோ கொடுத்திருக்காருன்னா அது ஒரு பெரிய கிஃப்ட். நம்ம இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க போறோம். இன்னைக்கு மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் நம்முடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட எந்த ஒரு காரியத்துக்காகவும் சண்டை போடவே மாட்டோம் அப்படிங்கிற முடிவு. உனக்கு தெரியுமா, இன்னைக்கு சொத்துக்காக, அழிந்து போகிற இந்த உலக பொருளுக்காக கோர்ட் வாசல்ல அலைஞ்சுகிட்டு இருக்கிற எத்தனை கிறிஸ்தவ அண்ணே, அக்கா, தம்பி, தங்கச்சி இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? நம்ம யாரும் அப்படிப்பட்ட ஒரு கேடான நிலைக்கு போயிடவே கூடாது. அதுக்கு நம்ம இன்னைக்கே முடிவெடுக்கணும், சரியா? இப்ப நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம். என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான், ஆனா நீங்க எல்லாம் அதை செய்யவே மாட்டீங்க. அதை செய்யறதுக்கு ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஷையா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்க பக்கத்துல உங்க பிரதரோ, உங்க அண்ணனோ, அக்காவோ, தம்பியோ, தங்கச்சியோ இருப்பாங்கல்ல, அவங்களோட கைய இந்த மாதிரி பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு ஒருவேளை ஓன் பிரதரோ சிஸ்டரோ இல்லைன்னா உங்க கசின்ஸை நீங்க சேர்த்துக்கலாம். உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களையும் நீங்க சேர்த்துக்கலாம். உங்களுடைய தம்பியோ தங்கச்சியோ குட்டி பாப்பாவா இருந்தாங்கன்னா அவங்க படுத்திருக்கிற ரூமுக்கு நீங்க போய் அவங்க கையை நீங்க பிடிச்சிக்கலாம். உங்களுடைய அண்ணாவோ அக்காவோ பெரியவங்களா இருந்தா அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் அவங்க கையை பிடிச்சிக்கோங்க. இதை நம்ம ஏன் செய்யறோம்னா, இத செய்யறதுனால நம்ம என்ன சொல்ல போறோம்னா, ஏசப்பா எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்காக தேங்க்யூ. கடைசி வரைக்கும் அன்புலையும் ஃபெலோஷிப்லையும் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஷேர் பண்ணி வாழ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நாங்க சேர்ந்து உங்களுக்காக யுனைட்டடா இருக்கிறதுக்கு முதல்ல நாங்க யுனைட்டடா இருக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம
கண்டிப்பா பிரேயர் பண்ண போறோம். இன்னைக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் எடுப்போமா? எந்த சூழ்நிலையிலும் ஒருவேளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்தாலும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்னா நிப்போம், ஒன்னாவே இருப்போம், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக வாழ்வோம் அப்படின்னு நம்ம முழுவதுமா ஒன்னு சேர்ந்து ஒப்பு கொடுப்போமா? ஷேர் பண்ணி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.